வணக்கம், எலும்பு முறிவு மருத்துவம். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம், ஃபாத்திமா. சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சி பாத்துருப்பீங்க, அந்த எலும்பு முறிவு கொடுத்தா உங்களுக்கு சந்தேகங்கள நீங்க சார்ட்ட கேட்கலாம். என் கால் வந்து போன ஜூன்ல வந்துடும் சார், ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, ஜவ்வு கிழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆர்ல சொன்னாங்க. சரி, எனக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி இருக்கதுனால நாங்க மேல் சிகிச்சை எதுவும் பண்ணல இது வரைக்குமா. சரி, கட்டு மட்டும் புத்தூர் கட்டு நாலு கட்டு கட்டி வச்சிருந்தோம், கால் அப்படியே சரியா நின்னுச்சு. சரி, அப்புறமா ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பிசியோதெரபி பண்ணி காலை மட்டும் மடிக்கிட்டாங்க, ஆனா இன்னமும் வலி அப்படியே தான் இருக்கு. சரிம்மா, அதாவது அந்த காலை கட்டு போட்டதுனால அந்த நீட்டி வச்சு அதை நீட்டி வச்சு தான் கட்டு போடணும், அப்போ தான் அந்த ஜவ்வுகள்லாம் சேரும். கட்டு போட்டதுனால அந்த மூட்டு வந்து மடக்க வராமல் இருந்திருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வயசு என்னமாச்சு உங்களுக்கு? எங்களுக்கு 36 சார். 36 வயசுல உங்களுக்கு கீழே விழுந்தீங்களா, விழாமலே தன்னால வந்த வழியா மூட்டுல? இல்ல சார், படியில இருந்து கால் மடக்கிட்டே விழுந்துட்டேன். கீழே விழுந்தீங்க? சரிம்மா, கட்டாயம் படிக்கட்டுல இருந்து காலை திருக்கிக்கிட்டு கீழே விழுந்தீங்கன்னா கட்டாயம் ஜம்பு விட்டுருக்கும். நீங்க கட்டு கட்டி சிகிச்சை பெற்றதெல்லாம் சரிதான். அந்த சிகிச்சையினால அந்த காலை நீட்டியே வச்சு கட்டு போடுறதுனால அந்த அந்த மூட்டு வந்து ஸ்டக் ஆகுறதும் சரிதான். அதுக்கு வந்து நம்ம பிசியோதெரபிஸ்டோ அல்லது மசாஜ் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறதும் சரிதான். இப்போதைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜன்னல் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த ஜன்னலை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குத்த வச்சு உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு பழகணும். மடக்க முடியுது, குத்தங்கால் போட்டு உட்காந்துக்கா ரொம்ப பெயினா இருக்குன்னு, குத்தங்கால் போட முடியல, கால் சப்பங்களே போட முடியல இது வரைக்கும். அதாவது சப்பனங்கால் போட்டு உட்கார முடியல. சரிம்மா, அதை நீங்க நீங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வாங்க. அந்த மூட்டை பார்த்துட்டு அந்த மூட்டுக்கு மசாஜ் கொடுத்து ஒத்தளங்கள் கொடுத்து, அதாவது 36 வயசுல பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து கட்டு போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மூட்டுல நீர்க்கட்டுகள் ஏற்பட்டுக்கிடும். அந்த அந்த மாதிரி நீர்க்கட்டுகள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி சப்பனங்கால் போட்டு உட்கார்றதுக்கு அந்த மாதிரி இப்போ வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த இது வந்து நீர்க்கட்டுனால தான் அந்த பிரச்சனை இருக்கா. கட்டாயம் ஜவ்வு சேர்ந்துருக்கும். இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் நல்ல மசாஜ் கொடுத்து ஒத்தளம் கொடுத்து அந்த நீர்க்கட்டுகளை வெளியில் எடுக்கிறதுக்கு வைத்தியம் பார்த்தா கட்டாயம் சரியாகும். நீங்கள் நேரில் வந்தாங்கன்னா கட்டாயம் சரி பண்ணிடலாமா, நேரில் வந்து பாருங்கள்.